உடஞ்சதுன்னா நான் காசே வேண்டானே, சும்மா இந்த டிவி சேனல பார்த்து அத்தனை பேருக்கும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னே. மோல்டட் குஷன்னா இந்த மாதிரி இருக்கணுங்கண்ணே. இந்த டிசைன் எடுத்தாலும் நம்ம கிட்ட ஒரே வேலை தான். நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி இதுதான் உலா வர்றது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது. கதவுக்கு தேக்க மரம் போடுவாங்க, வாச காலுக்கு பார்த்தீங்கன்னா பூவரச மரத்தை போடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து ஹேண்டில் ஏறி நிற்காதீங்க சின்னது அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹேண்டில் தாராளமாக ஏறி நிற்கலாம். இந்த திவானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் ஏறி இருக்கிறோம். ஒருத்தர் ஜஸ்ட்டு 50 கிலோன்னு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் கூட நீங்கள் கணக்கு டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க எத்தனை பேர் ஏறி இருக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இருக்கும் இந்த திவான். உள்ளே பாருங்கள். பிரியான்றவங்க பொள்ளாச்சியில் வாங்கியிருக்கிறாங்க, தினேஷ்ன்றவர் ஒசூரில் ஒருத்தர் வாங்கியிருக்கிறார். என்னென்னா இந்த கையை இடிச்சிக்கிறாங்க அப்படின்றனால அந்த ஒரு மாடலையும் நாங்கள் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். சேனலுக்காக தான் இது முத முத லான்ச்சே நான் பண்ணுறது. ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். நம்ம இன்றைக்கி கரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் டி நகரில் கார்த்திக் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னாலே இங்கே நிறைய பேருக்கு தெரியுது, ரொம்ப ஃபேமஸானவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள தான் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் ஒரு கடை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வீடியோ எடுங்க. அது வந்து ரீட்டெயிலில் மக்களுக்கு எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்க போகிற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸில் உள்ளதை நம்மளுக்கு வந்து ரீட்டெயிலில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம நம்மளோட யூவர்ஸுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஓனரே வந்து நம்ம கூட தான் நிற்கிறாங்க, அவங்கள்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போக இந்த கல்யாண சீர்வரிசை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்போலாம் லோ ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஷாப்போட ஓனர் பக்கத்தில் நிற்கும், ஷாப்புன்னு சொல்ல முடியாது, பெரிய குடோன் எல்லாமே வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. நம்மளையும் குடோனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நான் உங்களோட நேமு நம்ம கடையோட லொக்கேஷன் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பீங்க, பட் நம்ம சப்ஸ்கிரைபர் காண்டி ஒன் டைம் சொல்லியிருக்கேன். அதாவது என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனபால். ஓகே, அதாவது நானும் என் தம்பி என் சிஸ்டருங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இங்கே இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓகே, அதாவது 3 தலைமுறையாக நம்ம இந்த டி நகரில் டிநகரில் 3 தலைமுறையாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா தாத்தா அவங்க காலத்திலேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். கார்த்திக் ஃபர்னிச்சர் அப்படின்ட்டு வந்து இந்த மாம்பழம் போல் ஸ்டேஷன் கிட்ட கேட்டிங்கனாவே சொல்லிடுவாங்க. போங்க போயிட்டு இங்கே தாங்க அவங்க ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இது வந்து 50 வருஷம் முடிய போகுது. அடுத்த வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். இப்போ 50வது ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கணுமே கண்டிப்பாக. அதுக்காகத்தான் இப்போ நான் அவங்களை கூப்பிட்டு நான் இந்த ஆஃபர் இதெல்லாம் சொல்லணும், மற்ற கடையோட நம்ம ரொம்ப இது பண்ணி தரணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் உங்களை கூப்பிட்டது. இதில் என்னென்னா இப்போ 50வது வருஷத்தை முன்னிட்டு நமக்கு வந்து கல்யாண சீர்வரிசை காம்போ 60,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணித்தரோம். அது கொடுக்கறது வந்து மட்டமான பொருளாக இருந்துடும் அப்படின்னு நினைக்க கூடாதுன்றதுக்கோசரமே தான் நம்ம அந்த பொருளையும் உங்களுக்கு கண்முனையே எடுத்து நம்ம காட்டிடுறோம். அதே மாதிரி இதை முடிச்சுட்டு நம்ம குடோனுக்கு போவோம். குடோனில் தான் எல்லா மேனுஃபேக்சரிங் இதுவும் நடக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்ப்போம் வாங்க. அதாவது இப்போ இந்த கடையில் வந்து 5,000 ரூபாயிலிருந்து காம்போ ஸ்டார்டிங்னே 60,000 ரூபாய் வரைக்கும். 5,000 ரூபாய் காம்போ என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த திவான் காட்டு, திவான் காட்டு ப்ளஸ்ஸு திவான் மேட்ரஸ்ஸு ஃபோம் மேட்ரஸ்ஸு உங்களுக்கு இது வந்து 5,000 ரூபீஸ்லேருந்து காம்போ. இந்த காம்போ வந்து எல்லோரும் கொடுக்கறது கிடையாது, நம்ம இந்த கடையோட ஆரம்பம் இதனால் இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து 5,000 ரூபீஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டில், குயின் சைஸ் ஃபோம் மேட்ரஸ்ஸு 12,000 ரூபாய்க்கு நம்ம தரோம். அது ஒரு காம்போ, சரிங்களா? அடுத்தது டபுள் காட் கட்டிலும், டபுள் காட் ஃபோம் மேட்ரஸ் 10,000 ரூபாய், அது ஒரு காம்போ. அதே குயின் சைஸ் கட்டிலும் குயின் சைஸ் ஃபோம் மேட்ரஸும் 12,000 ரூபாய், அது ஒரு ஆஃபர். அதே குயின் சைஸ் கட்டிலும் குயின் சைஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு 15,000 ரூபாய் ஆஃபர். இப்போ வந்து சோஃபாவை பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபா அதாவது இது கேரளா டீக்கு, இந்த கேரளா டீக்கு சோஃபாவும் இந்த மோல்டட் குஷன், அதாவது மோல்டட் குஷன்னா இந்த மாதிரி இருக்கணுங்கண்ணே. இதுலேயே வந்து என்னென்ன பஞ்சு வச்சு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் வந்து மோல்டட் குஷன் கிடையாது. இது வந்து 5 வருஷ வாரண்டி உள்ள மோல்டட் குஷன் இந்த சோஃபா பார்த்தீங்க. அது இது கூட இந்த ஒரு டீப்பாய், அதாவது டீப்பாய்னா ரொம்ப சாதாரண டீப்பாய் தான் அவங்க கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் டீப்பாய் தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் ஏறி நில்லுங்கண்ணே, நீங்களும் ஏறுங்கண்ணே. ஆமாண்ணே, ஏறுங்கண்ணே. அதெல்லாம் உடஞ்சதுன்னா நான் காசே வேண்டாண்ணே, சும்மா இந்த டிவி சேனலை பார்த்து அத்தனை பேருக்கும் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேண்ணே. ஏறி நின்றுட்டு ஒன்றும் உடையாம 200 கிலோ இருப்போமாண்ணே நம்ம ரெண்டு பேரும், சரிங்களா? இந்த டீப்பாய், இந்த சோஃபா செட்டு குஷன், மோல்டட் குஷன்
அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ளது, 20,000 ரூபாய்க்கு நான் தரேன்னே. சரிங்க, 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? ஆமாண்ணே. ஓகே, சரிங்களா? அதுவே வந்து இன்னொரு காம்போ, அதாவது குயின் சைஸ் கட்லு, குயின் சைஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு, சோஃபா செட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணித்தரோம். சரிங்களா, இது 50,000 ரூபாய் காம்போ இருக்குது. குயின் சைஸ் கட்லு, குயின் சைஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு, சோஃபா செட்டு, டீப்பாயி, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த ஸ்டீல் பீரோ. அதாவது ஸ்டீல் பீரோனா எல்லோரும் சாதாரண பீரோ தான் கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒர்த்து உள்ள ஸ்டீல் பீரோ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு வருதுங்கண்ணே. அதே 60,000 ரூபாய் காம்போவில் ஒரு டைனிங் டேபிள், 4 சேர் உள்ள டைனிங் டேபிள் எக்ஸஸாக நம்ம பண்ணித்தரோம். அதை சேர்த்தா உங்களுக்கு 60,000 ரூபாய் வருது. இதில் வந்து சில பேர் வந்து கேட்கலாம், என்ன எனக்கு குயின் சைஸ் கட்டில் இருக்குதுன்னே, எனக்கு கிங் சைஸ் கட்டில் கொடுங்கன்னா எஸ்டெஸ் அதிலேருந்து ஒரு 5,000-7,000 எக்ஸ்டெஸாக வரும், அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த காம்போவில் 60,000 ரூபாய் காம்போ, 50,000 ரூபாய் காம்போ எடுக்கிற சென்னையில் எடுக்கிறவங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி தருவோம். டெலிவரி, டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி? ஆமாங்களே, நம்ம வந்து சேர்ந்த பிறகு எனக்கு காசு கொடுத்தா போதும். தேக்க மர கட்டில் வேணும்னா தேக்க மர கட்டில் நம்ம பண்ணி இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. இது வந்து தேக்க மரத்து கட்டில். சரி, ஆமாங்கண்ணே. இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 16,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங். 20,000 ரூபாய் குயின் சைஸ் கட்டில் 16,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு, 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதே கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு. சரிங்களா, அதுதான் இப்போ நம்ம ஷோரூமில் குடோனுக்கு போய் பார்ப்போம். குடோனில் வந்து நம்ம இப்போ குடோனில் போய் பார்த்துடலாம். அண்ணன் வந்து எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபர்னிச்சரோட குடோனுக்கு தாங்க வந்திருக்கோம். குடோன் வந்து எக்ஸாக்டாக டி நகரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்டே லொக்கேஷன் எல்லாமே கேட்டுடலாம். எக்ஸாக்டாக எங்கே இருக்குது குடோனு? நம்ம குடோன் நீங்கள் குடோனுக்கு வரணுன்னா நீங்கள் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா இந்த கடைக்குன்னு வர வேண்டாம், புரிதுங்களா? நீங்கள் ஒரு பர்ச்சேசிங், அதாவது ரங்கநாதன் தெருவில் பெரிய ஷாப்பிங்கு இது ஏரியா இது, அங்கே வந்து அந்த உங்கள் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கடை எவ்வளோ பெருசு என்ன இதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அது இப்போ ரங்கநாதன் தெருவுக்கு பேரல் ரோடு, ட்ரெயினில் வர்றவங்க மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கோங்க. அதே சில பேர் பஸ்ஸில் வராங்கன்னா மாம்பழம் பஸ் ஸ்டாண்டு இறங்குனீங்கன்னா மாம்பழம் போல் ஸ்டேஷன் இருக்கும், அங்கேருந்து வாக்கப்ப டிசென்ட் தான் மேட்லி சபே. ஓகே, அங்கே சரவணா ஃபர்னிச்சர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் துக்காராம் 3வது தெருன்னு உள்ளே வந்தீங்கன்னா கார்த்திக் ஃபர்னிச்சர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபர்னிச்சர் லைனாக இருக்கும். நம்மளது தான் அங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கடை நம்மளது தான் அதுலேயே இருக்கிறது. ஓகே, நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் கார்த்திக் ஃபர்னிச்சர்னு கேளுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஷோரூமில் நம்ம பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து என்னென்னா இங்கே தான் மேனுஃபேக்சரிங், இந்த பாலிஷ் ஒர்க்கு எல்லாமே இங்கே தான் ப்ராசஸ் நடக்கும். அதாவது இப்போ அங்கே பார்த்தவங்க கட்டில் வந்து இது பாருங்கள், இதில் நீங்களே பாருங்களேன் எல்லாம் நேம் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க எந்தெந்த ஊருக்கு புக் பண்ணியிருக்கிறாங்கன்றத அவங்களே எழுதி வச்சுருவாங்க, அவங்க கைப்படையே போட்டுருவாங்க. இப்போ இந்த இதை பாலிஷ் பண்ணாமல் தான் நாங்கள் இதை நேமை வாங்குவோம். ஏன்னா ஒருத்தங்க பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பொருளை நான் பார்க்கல வீட்டுக்கு வந்த பிறகு அப்படின்னு வாங்க, அதுக்காக நாங்கள் இந்த நேமை அழிக்காமல் பாலிஷ் பண்ணி கொடுப்போம், புரியுதுங்களா? இப்போ பாலிஷ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே பேக்கிங் பண்ணி கவர் பண்ணி அங்கே லோடிங் பண்ணிவிடுவாங்க. வெளியில் வண்டி நிற்கிது, அது நம்ம அப்போ எடுக்கலாம். இந்த பாலிஷோட ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிருவார் அவர், இவர் தான் பாலிஷ் பண்ணுறவர். இவர் எல்லாத்தையும் பக்காவாக முதல் எல்லாம் தேய்ச்சிட்டு, ஏன்னா கையில் ஸ்லாம்பு இது மாதிரி ஏறக்கூடாதுன்றதுக்கோசரம் நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி முடித்த பிறகு தான் பாலிஷே பண்ணுவார் அவர். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் கட்லு, இதோட விலை வந்து நான் உங்களுக்கு ஷோரூமில் சொன்ன மாதிரி தான் 8,500 ரூபாய் தான். ஆமாங்கண்ணே, வெளியில் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி இதுதான் உலா வர்றது. இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா குயின் சைஸு, குயின் சைஸ்னா என்னடா என்ன சைஸுன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு கணக்கில் சொல்லணும்னா 75x60 மூணு பேர் படுக்கிற கட்டில், சரிங்களா? அது வந்து வெறும் 8,500 ரூபாய்க்கு இது பூவரசம் மரத்தில் நம்ம தரோம். இது மாதிரி இப்போ இந்த ஒரு டிசைனு, சரிங்களா? இப்போ இது ஒரு டிசைனு, அதே மாதிரி இங்கே ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிசைனுக்கெல்லாம் வந்து டிசைன் ரேட்டு மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த டிசைன் எடுத்தாலும் நம்மக்கிட்ட ஒரே விலை தான் நம்மக்கிட்ட.
அதாவது 8500 ரூபாய்னா 8500 ரூபாய் தான். ஒருத்தங்க டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு புடவை தரேன்னுவாங்க, குக்கர் தரேன்னுவாங்க, இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. புரிதுங்களா? நான் பொருள் தான் நல்ல தரமான பொருளாக தருவேன், அதான் என்னோட பாலிசி. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்து உருவாகிட்டு இருக்குது, பேன் இண்டியான்ட்டு. பேன் இண்டியானா என்ன தெரியுங்களா? மொத்த இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆ, அதாவது இப்போ ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறாங்க, திருச்சியில் எனக்கு கட்டில் வேணும், சேலத்தில் எனக்கு கட்டில் வேணும் அப்படின்னா, சேலத்துக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஷோரூம்காரங்கள்ட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்கள்ட்ட நான் இந்த ரேட்டு கட்டில், அவங்களுக்கு அங்கே 8500 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், நீ அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த டெலிவரி சார்ஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கோசரம் நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா டெலிவரி சார்ஜ் இப்போ சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் கேட்பாங்க. இப்போ நாங்கள் வந்து 1000 ரூபீஸில் இந்த ஒரு கட்டிலுக்கு 1000 ரூபீஸ் பண்ணித்தரலாம் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி இந்த பேன் இண்டியா மூலியமாக பொருள் எடுக்கலாம். அதாவது கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு பொருள் வேணும் அப்படின்னா அவருக்கும் 1000 ரூபாய் தான் கட்டில், 8500 ரூபாய் ஜஸ்ட்டு, 1000 ரூபாய் வண்டி வாடகை. அதை போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கே அங்கேருந்து அந்த கடை மூலியமாகவே அவங்களுக்கு பொருள் அங்கே அனுப்பிச்சிடுவோம். அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இது 6x3, இது பிளைன் மாடல். இந்த கட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரா ஒருத்தங்க படுக்கிற கட்டில், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய். ஆமாங்கண்ணே, இன்னும் இருக்குதுண்ணே, நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. என்னடா 6500 ரூபாய்க்கே கொடுக்குறாருன்ட்ல, இன்னும் இருக்குது கம்மியான விலைக்கெல்லாம். இது பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய் ஒருத்தர் படுக்கிற கட்டில். இதுக்கு இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 5500 ரூபாய்க்கு இருக்குது. என்னென்னா இதே 3 பிளேடு இது வந்திருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 இது போட்டு 5500 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இது வந்து கிங் சைஸ்ண்ணே, அதாவது 6x6, சரிங்களா? இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் மாடல், அதாவது இந்த மாதிரி கார்விங் ஒர்க்கு எதுவுமே இல்லாமல் 13500 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்கண்ணே. அதுவே வந்து இந்த மாதிரி கார்விங் ஒர்க்கு, அதாவது இது 3D மாடல் பார்த்தீங்கன்னா, இது வந்து மிஷினில் தான் கட் பண்ணுறது, சரிங்களா? ஒருத்தவங்க இதுவே என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். இதுவும் வந்து மிஷினில் தான் கட்டிங் பண்ணுறது, ஆனால் 3D மாடல்னு சொல்லி இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறோம், லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே வந்து சாதா மாடல், இது வந்து இதுவும் மிஷின் ஒர்க்கு. நீங்கள் ஹேண்ட் ஒர்க்குன்னு கேட்குறது எதுனா, இது தான் ஹேண்ட் ஒர்க்கு. இந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 13500 ரூபாயில் இருந்து 16500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இதுலேயே வந்து ஸ்பெஷலாக வந்து பாகுபலி கட்டிலுன்ட்டு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதோட விலை பார்த்திங்கன்னா 20000 ரூபாய் வருது. அதாவது இதுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது 4 இன்ச் கால், அதுவே இது பார்த்திங்கன்னா 5x5 கால் போட்டு உங்களுக்கு இதில் வந்து 2 இன்ச் திக்னஸ் மேலே, இந்த இது பார்த்திங்கன்னா 2 இன்ச் திக்னஸுக்கு நம்ம பண்ணித்தரோம். அதுதான் பாகுபலி கட்டில், இது வந்து 20000 ரூபாய் வரும். அதே இது 4 இன்ச் கால் போட்டு அதே 2 இன்ச் திக்னஸுக்கு இது கிங் சைஸு 15000 ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோம், சரிங்களா? இது வந்து மிஷின் ஒர்க்கு. எனக்கு குடவுனில் நிறைய இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, பட் எனக்கு நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், அந்த கடையில் உள்ள மாதிரியும் நீங்களும் இதே மாதிரி தான் ரேட்டு எல்லாமே கொஞ்சம் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம கடைக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது தனியாக இருக்கானே நம்ம கடையில்? நல்ல கொஸ்டின்னு நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னா, இப்போது மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாருமே இதே மாதிரி தான். அதாவது மற்ற கடைங்கன்னா இந்த சென்னையில் இந்த ரேட்டுக்கு கொடுக்கறது நான் ஒருத்தன்தான் அப்படின்னு சொல்கிறது வந்து திமிர்த்தனம். புரியுதுங்களா? ஆனால் நல்ல அதே ரேட்டுக்கு நல்ல நியாயமாக நல்ல பொருளை தரேன்னு சொன்னால் தான் அதுதான் நல்லா இருக்கும் ஒருத்தங்களுக்கு. அதே குவாலிட்டியாக நான் தரேன் அப்படின்றதுக்கு என்ன இது அப்படின்னா ஒரே ஒரு இதுதான். இப்போ பாருங்க, நார்மலாக ஒரு கடைங்களில் வந்து இந்த பார் கொடுப்பாங்க, கலர் அடித்து வச்சுருக்கிறாங்க. இது ஏன் இந்த கலர் அடித்து வச்சுருக்காங்கன்னா, என்ன மரன்றதே கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி கலரை அடித்து வச்சுருவாங்க, சரிங்களா? ஆனால் நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த மாதிரி கலர்லாம் அடிக்க மாட்டேன், ஓப்பனாக இருக்கும். அதாவது தேக்க மரம் சார் எங்களுது, கானா தேக்கு, நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வரோம். என்ன கானாவுக்கெலாம் யார் போனாங்க வந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது,
புரியுதுங்களா? அங்கேருந்து இங்கே எப்படி கொண்டு வராங்கன்றதும் கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு தேக்க மரம்ன்றதுலாம் யாரும் போடுறது கிடையாது. இது பூ அரச மரம். இது நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைடு செம்பட்டினா என்னோடய ஊர், சரிங்களா? நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ அரச மரம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த மரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வாச கதவு வாச நிலவு இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து நான் வாச கதவுக்கு தேக்க மரம் போடுவாங்க. ஆனால் வாச காலோட இது போடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பூவரச மரம் தான் போடுவாங்க. ஏன் அதை போடுறாங்கன்னா பூச்சி இந்த வண்டு இந்த மாதிரி வராது, அரிக்கவே அரிக்காது, செல்லு பிடிக்காது மெயினாக. அதனால தான் அந்த மரத்தை போடுவாங்க. வாச காலுக்கு வாச கதவுக்கு தேக்க மரம் போடுவாங்க, வாச காலுக்கு பார்த்தீங்கன்னா பூவரச மரத்தை போடுவாங்க. அந்த மரத்தை தான் நான் எடுத்து இது பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிஷ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து வாங்கின பிறகு தான் பாலிஷ் பண்ணுவோம். பாருங்க, அதில் நேம் எழுதியிருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸே நடக்கும், சரிங்களா? ஆனால் மரத்தை நம்ம பார்த்து நீங்கள் செஞ்சது வந்து நாங்கள் டிசைன் பார்த்து வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாலிஷ் அடித்து கொடுப்பீங்க. ஆமாம், அதில் வந்து நேம் போட்டு ஓகே பண்ண பிறகு தான் நாங்களே அந்த இது பாலிஷ் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் எங்கே பாருங்க, ஒன்று உதாரணத்துக்கு கரூருக்கு ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, இங்கே கிண்டி சென்னையில் இருக்கிற கிண்டி, பிரியான்றவங்க பொள்ளாச்சியில் வாங்கியிருக்கிறாங்க, தினேஷ்ன்றவர் ஒசூரில் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அவங்கெல்லாம் நேம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த நேமை ஒண்டி அழிக்காமல் நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க பார்த்த பொருள்ன்றது அவங்களோட கையெழுத்து அதில் இருக்குது. அதனால தான் நாங்கள் அந்த நேமை அழிக்காமல் கொடுப்போம். எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம்ண்ணா. ஏன்னா நம்ம கேபிஎன், ரதிமீனா, எம்எஸ்ஸு இது கூட டையப் இருக்குது, சரிங்களா? இதில் போடுற சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சட்டம் தான் நம்ம போடுவோம். ஆனால் வெளியில் விற்கிற கடைகளில் வந்து இதை பாருங்கள், இந்த கட்டைக்கும் இந்த கட்டைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். உங்களுக்கு இது பாருங்கள் 1.5 இன்ச்சு தான் இருக்கும், இது பாருங்கள் 2 இன்ச்சு கிணத்துல இருக்கும். இந்த சைடும் பாருங்கள், இது 1.5, இது 1. அதே மாதிரி பாருங்கள் நம்மள்கிட்ட பாருங்கன்னா 2 2 கால் போட்டு தான் நம்ம கொடுப்போம். அது 4 பீஸ் கீழே போட்டு கொடுப்போம், 1. அதே மாதிரி மேலே போடுற பிளேவுடு பார்த்தீங்கன்னா 3/4 சைஸு பிளேவுடு தான் நம்ம போடுறது. அதுவும் ட்ரீட்டிங் பண்ண பிளேவுடு தான் நம்ம போடுவோம். அதாவது பூச்சி அரிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இது பண்ணி தான் இதை பாருங்கள் 15 வருஷம் வாரண்டி உள்ள ட்ரீட்டட் பண்ண, அதுலேயே ஸ்டீல் அடித்து ஐஎஸ்ஐ இது பண்ண பிளேவுடு தான் நம்ம போட்டு கொடுக்கறது. மற்றவங்களாம் சாதா உட்டு பிளேவுட போட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அது 4 நாள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வேறு மாதிரி பெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி இதெல்லாம் இது கிடையாது. இதெல்லாம் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள ஹார்ட்வுட் பிளேவுடு தான் நான் போடுவேன், சரிங்களா? ரப்பர் உட் பிளேவுடுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நாங்கள் தொடக்கூட மாட்டோம். எல்லாத்துக்கும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ பொருளோட ரேட்டு கம்மியாக இருக்குது, குவாலிட்டியும் கம்மியாக இருக்குன்னு தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். ஆனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பொருளாக இருக்கும். அதுக்கு 100%-200% நான் கேரண்டியாக நான் ஒத்துப்பேன். பெஸ்ட்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x2 திவான், 6x2 ஃபோம் மேட்ரஸ், ஜஸ்ட்டு 5000 ருபீஸ் ஒன்லி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதாவது இப்போ 5000 ரூபாய்க்கு இவர் திவான் கொடுக்குறாரு, அது ரொம்ப ஒருத்தர் தான் படுக்க முடியும், ரெண்டு பேர் தான் படுக்க, ரெண்டு பேர்லாம் ஏறுனா உடஞ்சிரும் அப்படி இப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இப்போ நான் உங்களுக்கு டெமோவே காமிக்கிறேன் பாருங்கள். பாப்பா கொஞ்சம் ஏறுப்பா. இந்த திவானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் ஏறி இருக்கிறோம். ஒருத்தர் ஜஸ்ட்டு 50 கிலோன்னு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் கூட நீங்கள் கணக்கு டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க, எத்தனை பேர் ஏறி இருக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இருக்கும் இந்த திவான் உங்களுக்கு. சும்மா சாதாரணமாக என்ன இதில் ஒரு இதுனா, மற்றவங்கலாம் வந்து கீழே வந்து 2 சட்டம் 3 சட்டம் தான் போடுவாங்க, நம்ம வந்து அப்படி கிடையாதுங்கண்ணே. கீழே பாருங்கள், 6 சட்டம் பாருங்கள், 1 2 3 4 5 6 இது உங்களுக்கு பேஸாக வந்துடும், சரிங்களா? நான் அதுக்கு தான் சொல்கிறது, இந்த திவானும் சும்மா சொல்லுவாங்க மேட்ரஸ் வந்து சாதா மேட்ரஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாருங்கள் இந்த ஃபோம் மேட்ரஸ் 4 இன்ச்சு உள்ளது. மற்றவங்கலாம் வந்து உள்ளார வந்து இபி சீட்டு வச்சு கொடுப்பாங்க, அந்த இபி சீட்டை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நம்ம போன வீடியோலலாம் நான் காமிச்சிருப்பேன். அதாவது இந்த திவானு இந்த மேட்ரஸை வந்து இப்படி மடக்க முடியாது, புரிது? இபி சீட்டு அடக்குங்க. ஆனால் நம்ம மேட்ரஸை சுற்றலாம், பாய் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மேட்ரஸை சுற்றி காட்ட சொல்லுங்கள். இதுதான் வந்து ஃபோம் மேட்ரஸ், இதுதான் கம்ப்ளீட் ஃபுல் ஃபோம் மேட்ரஸாக இருக்கிறது இதுதான். இந்த ஆமாம், இந்த மேட்ரஸும் இந்த திவானும் 5000 ருபீஸ்.
சரிங்களா? இந்த மாதிரி ஆஃபர் வேற எங்க கொடுத்தாலும் அந்த கடையோட நம்பர் எனக்கு கொடுங்க, நானும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றேன். சரிங்களா? 4 இன்ச் திக்னஸ் இருக்கும் இந்த மேட்ரஸ். சரிங்களா? இந்த திவான் 5000 ரூபாய் தான் உங்களுக்கு. சேனலுக்காக தான் இது முத முத லான்ச்சே நான் பண்றது. நன்றி. வாங்க மேட்ரஸை பார்க்கலாம். நம்ம பார்த்துக்க சோஃபா பார்க்குறோம்னே. அதாவது சோஃபான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி நிறையா பேர் நிறையா வுட்டுகளை சொல்கிறாங்க. சரிங்களா? நம்மள்ட்ட பூவரச மரத்துலேயே நம்ம சோஃபா பண்ணி கொடுக்குறோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 15000 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்னு பூவரச மரத்தில். சரிங்களா? இதுலேயே வந்து கேரளா டீக்குன்ற ஒன்று இருக்குது, அந்த சோஃபாவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12500 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சோஃபாவுக்கு என்னங்க, இதில் என்னங்க 15000 ரூபா, அது என்னங்க 12500 ரூபா சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இதில் வந்து ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் முறையில் நம்ம பண்ணுறது. அதாவது அந்த சோஃபாவுக்கும் இந்த சோஃபாவுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் சட்டங்கள் இப்படி போட்டிருக்குங்களா. இந்த ஒரு சட்டத்தில் நான் ஏறி நிற்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். என் வெயிட்டு 90 கிலோ. நான் இந்த இதை நான் இதை தாங்க இந்த ஒரு சட்டம், அதாவது வளையாதுங்கண்ணே புரியுதுங்களா? அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து ஹேண்டிலில் ஏறி நிற்காதீங்க சின்ன இது அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹேண்டிலில் தாராளமாக ஏறி நிற்கலாம். புரியுதுங்களா? என்னென்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நம்ம பண்ணி கொடுக்கறதுனால மற்ற கடைகள்லாம் போனீங்கன்னா இதுலலாம் சார் அதிலலாம் ஏறாதீங்க அப்படின்வாங்க. இது மாடல் வந்து டைட்டானிக் மாடல். அதாவது வீட்டில் குழந்தைங்க இருக்குது பார்த்தீங்களா, வயசானவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி போகும்போது இடிச்சுக்குவாங்க. அதாவது நேர் ஹேண்டில் இருந்தால் அதுக்காகவே நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏனை தும்பிக்கை மாதிரி மடித்து விட்டு அதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கொடுக்கறது இந்த மாதிரி மாடல் தான் எல்லாருமே கொடுப்பாங்க. இதில் என்னென்னா இந்த கையை இடிச்சிக்கிறாங்க அப்படின்றனால அந்த ஒரு மாடலையும் நாங்கள் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது பாருங்கள் இது எல்லாமே மற்ற சோஃபாவுக்கும் என்னங்க இந்த சோஃபாவும் எப்படின்னு கேட்கலாம். மற்ற சோஃபாலெலாம் வந்து இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 சட்டம்தான் போடுவாங்க. அதாவது அந்த கேரளா டீக்கு அப்படின்னு சொல்கிறதுல 3 சட்டம்தான் போடுவாங்க. ஆனால் நம்ம செய்கிறது ஓன் மேனுஃபேக்சரிங்கில் செய்கிறது பார்த்திங்கன்னா 4 இது போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி டிசைன் இதுலேயே வந்து உங்களுக்கு மான் வேணும், மயில் வேணும், எனக்கு பூ வேணும். அதாவது நம்ம இஸ்லாமிய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உருவம் இல்லாமல் தான் கேட்பாங்க. கண்டிப்பாக புரியுதுங்களா? அவங்களுக்காகவே நாங்கள் வந்து இந்த பூ மாடல், இலை மாடல் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உருவங்கள் இல்லாமல். சரிங்களா? அது மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்க, அவங்க கேட்குற மாதிரி பண்ணி கொடுப்போம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்னு நினைக்கலாம், அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. இந்த ஃபோம் மேட்ரஸ் எப்படிங்க அப்படின்ட்டு இந்த நம்மளோட மேட்ரஸை வந்து அழகாக அப்படி சுத்தலாம். புரியுதுங்களா? ஆமாம். ஆ இது மாதிரி நம்ம சுற்றி மடக்கலாம். ஆனால் அந்த மேட்ரஸை வந்து நம்ம அது மாதிரி மடக்கவே முடியாது, சுத்தவும் முடியாது. சும்மா இப்படி தான் பண்ணி காட்டுவாங்க தவிர அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 6 1/2 to 5 4000 ரூபாய் வருதுங்கண்ணே. அதுலேயே வந்து இது வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் 6 x 4, இது 5500 ரூபாய் வரும். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம ஃபோம் மேட்ரஸை எப்படி நம்ம அங்கே மடக்கி காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இபிசீட்டை இதை மடக்க முடியாது, சுத்த முடியாது, ரோல் பண்ண முடியாது. ஆனால் மடக்கலாம். புரியுதுங்களா? முன்ன வந்து பார்த்தீங்கன்னா தர்மாகோல் வச்சாங்க. தர்மாகோலை வச்சு இப்படி மடக்கும் போது உடையும், சவுண்டு கேட்டுரும், அதனால் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இன்னும் டெக்னாலஜியை வளர்ந்தனால இபிசீட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இதை காமிக்கிறேன் பாருங்க. ஃபோம் மேட்ரஸ் பார்த்தா நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இதை வந்து நான் இப்போ கிழிச்சு காட்டுறேன். ஆமாண்ணே, அதுக்காக தானே கிளிக்கிறது. எனக்கு ஒரு மேட்ரஸ் வேஸ்ட் ஆகிறதுனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. மற்றவங்க இந்த மாதிரி ஏமாற்றி விற்கக்கூடாது, அதுக்காகத்தான் இது. நீங்கள் வாங்க உள்ளே பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்களா, இபிசீட்டு. இந்த இபிசீட்டு எதுக்கு வரும்னு தெரியுங்களா? நம்ம வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இது மாதிரி வாங்குறோன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து அது அடிபடாமல் இருக்கிறதுக்கு சைடில் வைப்பாங்க அந்த இபிசீட்டு இது. புரியுதுங்களா? ஆனால் மேலே போட்டுக்கிற ஃபோம் பாருங்கள் இவ்வளோண்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி கீழே போடுற ஃபோம் பாருங்கள் அதுவும் இவ்வளோ தான் போடுவாங்க. இது நடுவில் வந்து இவ்வளோ பெரிய என்ன 3 இன்ச் திக்னஸுக்கு இந்த இபிசீட்டை வச்சுட்டு 4 இன்ச் இதை அப்படியே தைச்சி உங்களுக்கு இது பாருங்கள் ஒன்றுமே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஏங்க, 4 இன்ச் ஃபோம் மேட்ரஸுங்க. என்கிட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஃபோம்னு சொல்லுவாங்க. ஃபோம் வந்து
அதாவது தர்மாகோலை வந்து இப்படி மடக்குனா உடையும். இப்போ இதை வந்து நீங்கள் அதே மாதிரி சுத்த முடியுமா? நான் சுத்தி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுத்த முடியாது உங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த பாருங்கள், இதை இப்படி 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 பண்ணால் கூட முடியாது, இப்படி தான் பண்ணி காட்டுவாங்க எல்லோரும். இது பாருங்கள், என்கிட்ட ஃபோம் மேட்ரஸுங்க அப்படின்வாங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட் வந்து டூப்ளிகேட் தர்மாகோல் உள்ள இபிசிட் உள்ள மேட்ரஸ். ஓகே, நான் பேக்கிங்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க. இது பாருங்கள், இங்கே கவர் சுற்றி இப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. இது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த ஊர் போகுது அதுன்றத எல்லாமே நேமோடு எழுதி வச்சுருவோம். அதை வந்து அவங்க இப்போ வந்து இது வந்து ரதிமினாலேருந்து வந்திருக்குது வண்டி, அவங்களே பேக்கிங் வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க அங்கேருந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு பில்லு அனுப்புவாங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த நம்பருக்கு அந்த மெசேஜும் அதை நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி அங்கே கீழே ஒரு லிங்க்கும் கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம டச் பண்ணோம்னா நம்ம பொருள் எந்த இடத்துல இருக்குதுன்றது எல்லாமே நீங்களே அதை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைவ்லேயே பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் பண்ணி டெலிவரிக்கு வந்து எல்லாமே பேக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ஆஃபர்லாம் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் நேமை சொன்னீங்கனாலே நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. சரி ஓகே, வீடியோவை கடைசியரை பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்.